அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் பூப்படைஞ்சிட்டா, அப்படி இல்லைன்னா இறப்பு பிறப்பு போன்ற தீட்டு காலங்களில் கோவில் பக்கம் போகக்கூடாது, அது சாமிக்கு ஆகாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பக்தனின் மகள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சர்வ வல்லமை படைத்த அந்த சாஸ்தா மருத்துவச்சியாக வந்து மருத்துவம் பார்க்கணுமா? அவர் அவ்வளவு சக்தி நிறைந்த தெய்வமாக இருக்கும்போது அவருடைய கருணையாலேயே குழந்தை பிறந்திருக்காதா? ஏன் அவரே வந்து பிரசவம் பார்த்தார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கதை தன்னை முழுசாக நம்பியிருக்க பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தாவோட கதை. தன்னுடைய பக்தனுக்காக மருத்துவச்சியாக வந்து சாஸ்தா மருத்துவம் பார்த்த கதை. இதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட களம் திருநெல்வேலி சீமையை சுற்றி இருக்க பகுதிகளில் நடந்திருக்கு. அங்கே சாஸ்தாவோட தீவிரமான பக்தர் இருந்திருக்காரு. அவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். தினமும் காலையில் எழுந்திருக்கும் போதும் இரவு தூங்கும் போதும் சாஸ்தாவோட நினைவாகவே இருக்கக்கூடியவர். மூணு வேளை பூஜை செஞ்சு அதற்கப்புறமா தான் உணவு எடுத்துக்குவேன் அப்படின்ற தீவிரமான கொள்கையை கொண்டவர். இப்படி இருக்கும்போது அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. கணவன் மனைவி இருவருமே அந்த கடவுளையே வேண்டி நிற்கிறாங்க. அவரோட கருணையால் அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இதனால் மிகுந்த சந்தோஷம் அடைகிற அவர் அந்த குழந்தை மேலே தன் உயிரையே வச்சிருக்காரு. அந்த குழந்தைய பாதுகாப்பாக அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து சிறப்பாக வளர்த்து வராரு. இப்போ பெண்ணுக்கு திருமண வயது ஆகுது, அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். அதுக்கும் அவர் சாஸ்தாவையே நம்பியிருக்காரு. எப்பா உன்னுடைய கருணையால் பிறந்த குழந்தை, இதுக்கு நல்ல வரன் எங்கே இருக்குன்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும்போது களக்காடு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரன் வருது. உடனே அந்த வரனுக்கு சீரும் சிறப்புமாக கல்யாணமும் செஞ்சு கொடுக்குறாரு. கல்யாணம் முடிஞ்ச சிறிது காலத்திலேயே தன்னுடைய மனைவி காலமாகிறா. தன்னுடைய மனைவி காலமானதுக்கு அப்புறமா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்தாவுக்கு பூஜை செய்கிறது ஜபம் செய்கிறதுன்னு சந்தோஷமாக தெய்வீகமாக தன்னுடைய வாழ்நாளை கடத்திக்கிட்டு வராரு. இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது கொடுத்த தன்னுடைய மகள் முழுகாமல் இருக்கா அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அவளுக்கு வளைகாப்பு செய்ய வேண்டிய காலமும் வருது. உடனே முறைப்படி என்னென்ன பொருள்களை கொண்டு போகணுமோ அனைத்தையும் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மகளுக்கு சிறப்பாக வளைகாப்பும் நடத்தி வைக்கிறாரு. குல வழக்கப்படி முதல் பிரசவம் தாய் வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்றதால நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை மாமியார் வீட்டிலேருந்து தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்கிறாரு. முறைப்படி சம்மந்திக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு மகளை மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வராங்க. அப்படி அவங்க வரும் பொழுது அது பாதைகள் சரியா இல்லாத காலம், காட்டு வழி பயணம், கரடு முரடான பாதை அப்படின்னு கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேலே நம்ம போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை. அப்போது அந்த மாட்டு வண்டி இப்போ கோவில் இருக்கக்கூடிய இடத்த வந்து அடையுது. இதற்கு மேலே போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை, ஏன்னா இருட்டி போச்சு, இரவு பொழுது இங்கே தான் கழிச்சி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது காட்டிலேருந்து கொடூர மிருகங்கள் சத்தங்கள் கேட்குது. அந்த நேரத்தில் வானம் ரொம்ப இருட்டாகி இடியும் மின்னலும் உருவாகுது, கனமழை பெய்யுது. அந்த நேரத்தில் அந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு
பிரசவ வலி ஏற்படுது. நடு காட்டில் அப்பாவும் பொண்ணும் நிற்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அவங்களுக்கு பிரசவ வலி தாங்காமல் வலியால் துடிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இந்த நடு காட்டில் தன்னுடைய மகளுக்கு பிரசவம் எப்படி பார்க்குறது அப்படின்னு அவருக்கு புரியலை. இங்கே ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பரிதவிச்சு போகிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தன்னுடைய இஷ்ட தெய்வமான சாஸ்தாவை மனசார பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரபு, உன்னுடைய கருணையால் பிறந்த குழந்தை இப்போ அவள் பிரசவ வலியால் துடிக்கிறா. எனக்கு யாரும் உறுதுணை கிடையாது, உன்னை விட்டால் வேற வழியும் கிடையாது, நீ தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சாஸ்தாவை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்போ தான் இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. தன்னுடைய மகளை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு வெளிச்சம் வர இடத்தை பார்த்து வேகமாக ஓட தொடங்குறாரு. அங்கே யாராவது இருந்தால் அவங்கள உதவிக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு தலைதறிக்க ஓடி போகிறாரு. அவர் அப்படி ஓடும்போதும் தன்னுடைய சாஸ்தா கிட்ட, நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த குழந்தையும் தாயையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஓடுறாரு. இவர் அந்தாண்ட நகர்ந்தது தான் தாமதம். அப்போது ஒரு மருத்துவ வச்சு அங்கே வராங்க. நீண்ட சடைமுடியோடு பார்க்குறதுக்கு தெய்வீகமாக இருக்காங்க. அவங்க பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்த்து அந்த தாய்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தாயையும் சேயையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து மறைஞ்சி போகிறாங்க. பக்கத்தில் அந்த இருட்டில் மலையில் வேகமாக போய்கிட்டு இருக்கக்கூடியவருக்கு ஒரு விஷயம் புரியுது. வெளிச்சம் தெரியக்கூடிய அந்த பகுதி காட்டோட எல்லை அப்படின்றது. அங்கே போய் ஊரில் தன்னுடைய நிலைமையை சொல்லி மருத்துவச்சியை அழைச்சிக்கிட்டு வராரு. கடுமையான மலை, இடி, மின்னல், அந்த காட்டு பகுதின்றதால் அவங்களால வேகமாக வந்து சேர முடியலை. இவருக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகம் மாறி கிடக்குது. மனசுக்குள்ள சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயா, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் போயிட்டு வரேன். என் மகளை நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக காப்பாற்றணும் ஐயா அப்படின்னு மனசார சாஸ்தாவை ஒரு நிமிடம் கூட விடாமல் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வராரு. வந்து பார்க்கும்போது தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதும் பிரசவத்தில் தன்னுடைய மகள் மயங்கி இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அவருக்கும் மருத்துவச்சிக்கும் ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா பிரசவம் நடந்த இடம் நடு காடு, கொற்ற மலை, இடியும் மின்னலும் வேகமாக தாக்கிக்கிட்டு இருக்குது. கரடுமுரடான மிருகங்கள் இருக்கக்கூடிய இந்த காட்டில் இந்த பெண்ணுக்கு யார் வந்து பிரசவம் பார்த்திருப்பா? அதுவும் தலை பிரசவம்ன்றதால் இவளுக்கு எதுவும் தெரியாது. எப்படி இவளுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு மருத்துவச்சி யோசித்து வாயை பிளந்து நிற்கிறான். அரை மயக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்த்து அம்மா காட்டுக்கு வெளியில் போய் நம்மளுடைய நிலைமையை எடுத்து சொல்லி, இப்போ தான் இந்த மருத்துவச்சி அம்மாவை நான் கூட்டிகிட்டு வரேன், கடுமையான இருட்டு மலைன்றதால் எங்களால் வேகமாக வந்து சேர முடியலை, ஆனால் உனக்கு இங்கே எப்படி பிரசவம் நடந்தது? அவங்க அரை மயக்கத்திலேயே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு கண்ணீர் மல்க, கண்டிப்பாக வந்தது மனிதர்கள் யாரும் கிடையாது, நான் வணங்கக்கூடிய என்னுடைய சாஸ்தா தான் ஆபத்து காலத்தில் வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு கண்ணீர் விட்டு நின்ற இடத்திலேயே அவருக்கு துதிப்பாடி கீழே சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி தான் பெண்ணுக்கு சீராக கொண்டு வந்த காப்பரிசியும் தேங்காயையும் அங்கேயே வச்சு படையல் போட்டு வணங்கி நிற்கிறாரு. அப்போது சாஸ்தா அந்த அந்தனரோட தூய பக்தியை பார்த்து வானத்தில் ஒளி பிளம்பாக காட்சி கொடுத்து, அசரீரியா, உன்னுடைய பெண்ணிற்கு மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்தது பால சாஸ்தாவாகிய நான் தான் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. அவர் சடைமுடியுடன் தோன்றியதால் சடைமுடி சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு.
இந்த கதையை கேட்குற உங்கள் எல்லாருக்கும் மெய் சிலிர்க்குதுல்ல. ஏன்னா சர்வ வல்லமையும் சக்தியும் கொண்ட சாஸ்தா நினச்சிருந்தா அந்த காட்டில் யார் உதவியும் இல்லாமல் அந்த தாயும் குழந்தையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்திருக்க முடியாதா? எதற்கு பால சாஸ்தாவே வந்து மருத்துவச்சியாக பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணுதுல்ல? அதுதாங்க இறைவன். நம்ம 10 அடி எடுத்து வச்சா இறைவன் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறாரு. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து சகிக்க மாட்டாளோ, அதுபோல் இறைவனும் தன்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுறத ஒரு நாளும் சகிக்க மாட்டாங்க. இது அந்த சாஸ்தாவோட கருணையையும் தூய்மையான தாய் உள்ளத்தையும் காட்டுது. அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பொன் பொருள், நம்ம என்ன கொண்டு போய் அவருக்கு படைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவர் எதிர்பார்க்கறதே இல்லை. அவர் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தூய்மையான பக்தியும் அன்பு தான். அது இருந்துட்டா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்கு இந்த கதை தான் ஒரு உதாரணம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த அந்தனர் காப்பரிசியும் முழு தேங்காயும் நிவேதனம் செய்யப்பட்டதால் இன்றைக்கும் சாஸ்தாவுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் காப்பரிசி மட்டுமே நிவேதனமாக செய்கிறாங்க. வேறு எந்த விதமான அன்னப்பிரசாதங்களும் இங்கே நைவேத்தியம் படைக்கிறது கிடையாது. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்தாவை யாரெல்லாம் குலதெய்வமாக வணங்குறாங்களோ அவங்க வீட்டு பெண்கள் பிரசவ காலத்தில் வளைகாப்பு முடிஞ்சு தாய் வீட்டுக்கு போகும்போது புகுந்த வீட்டிலேருந்து முழு தேங்காய், பச்சரிசி, பழம் இது எல்லாம் தங்களுடைய புடவை தலைப்பில் வச்சு சாஸ்தாவோட சன்னதியில் வந்து அவரோட விபூதியை வாங்கி ஒன்றா சேர்த்து முடிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி எடுத்துகிட்டு போகிறதால தாயும் சேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். இன்னை வரைக்குமே சாஸ்தா அவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு வராரு. அந்த அந்தனரோட பெண்ணிற்கு அதற்கப்புறமா அடுத்தடுத்து 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. மொத்தமாக 8 ஆண் பிள்ளைகள். அவங்க எல்லாரையுமே 8 பிள்ளை கூட்டத்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க சாஸ்தாவோட தீவிர பக்தர்களாக இருந்து சாஸ்தாவை இன்னமும் வணங்கிட்டு வராங்க. இன்றைக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமையும் பிரம்மாண்டமாக பூசை நடத்தப்பட்டு சாஸ்தா வழிபடப்பட்டுட்டு வராரு. ஸ்ரீ சடை உடையார் சாஸ்தா, போர் சடைச்சி, பத்ரகாளி, துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு 3 அம்மன்களோட பால சாஸ்தாவா நின்ற கோலத்தில் காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய மாடசாமி, நல்ல மாடசாமி, சின்ன மாடசாமின்னு மற்ற பரிவார மூர்த்திகளும் இங்கே இருக்காங்க. இந்த திருக்கோவில் இயற்கை எழில் சூழ நெல் வயல்களுக்கு நடுவே அழகாக அமைஞ்சிருக்கு. இது சுமார் 1500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லிடை குறிச்சியிலேருந்து சுமார் 3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு.